அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் வரைந்த அகமார்க்கம் புறமார்க்கம் என்ற ஒரு அற்புதமான பதிகத்திலே அவர்கள் அளித்த அந்த அருள் உரை தற்பொழுது பாடல் எண் 78க்கு ஒலி வடிவிலே அன்பர்களின் தகவலுக்காக தரப்பட உள்ளது. அகமார்க்கம் புறமார்க்கம் வாழ்வு உரை 78. இன்றைய 78வது பாடல் ஆசாரம் என்ன என்பதை உணர்த்த வந்தது. ஆசாரம் என்பது சாதாரணமாக ஒழுக்கம் என்று சொல்லப்படும் அகமாகிய ஆன்ம நிலையிலிருந்து வெளிப்படும் ஒழுக்கமே மேலான நன்மை பயப்பதாகும். புறத்தே மனோகரண நிலையிலிருந்து வெளிப்படுபவை நன்மையும் பயக்கலாம் தீமையும் பயக்கலாம். பாடல் எண் 78. சாதி மத ஆசார ஒழுக்கமெலாம் கொண்டு சகதலத்தே இதுவரையும் சார்ந்த பயனெதுவோ தீதிலதோர் தயவாலே அன்பறிவு வளர்க்கும் திருவாழ்வு பெற இங்கே கொள்கதையா ஒழுக்கம் தீதிலதோர் தயவாலே அன்பறிவு வளர்க்கும் திருவாழ்வு பெற இங்கே கொள்கதையா ஒழுக்கம் ஆதியிருந்திதுகாறும் அகமறியாமூட ஆசார ஒழுக்கத்தால் அடைந்ததொன்றும் இலையே ஜோதியருள் ஜோதியகம் உதயமுற்றதின்று ஜோதி அருள் ஜோதி அகம் உதயம் உற்றது இன்று சூழ்ந்து கொண்டு வாழ்ந்திடுவோம் பொது ஒழுக்கம் இதுவே ஜோதியருள் ஜோதியகம் உதயமுற்றதின்று சூழ்ந்து கொண்டு வாழ்ந்திடுவோம் பொது ஒழுக்கம் இதுவே சூழ்ந்து கொண்டு வாழ்ந்திடுவோம் பொது ஒழுக்கம் இதுவே. ஆசாரம் என்பதில் ஆ என்பது ஆன்மாவாகிய பசுவை குறிப்பது, சாரம் என்பது சார்ந்து கொள்வது என்பது பொருளாகும். ஆன்ம நிலையை அருள் ஒளி நிலையை சார்ந்து கொண்டு கடவுள் உண்மையை உணர்ந்து நடப்பது உண்மையான ஆசாரம் ஆகும். விசாரம் என்பதில் வி அருள் ஒளியை குறிப்பது, அருள் ஒளி நிலையை சார்ந்து அக உண்மையை உணர்வது விசாரமாகும். மன உணர்வு நிலையிலிருந்து வெளிப்பட்டு விளங்குவன மதம் சாதி சமயம் எல்லாம் ஆகும். அக ஓர்மையினால் உண்மையை காணாது ஜீவகரண நிலையிலிருந்து உண்மையை உணர்ந்தவர்கள் வகுத்த ஒழுக்க விதிகள் எல்லாம் குறையுடையனவாகவும் அற்ப பயன் தருவதாகவும் உள்ளது. இதுவரை உலகம் கண்ட சாதி சமய கட்டுப்பாடுகள் கொண்டு வாழ்ந்ததால் என்ன பயன்? இன்றைய சமுதாயத்தில் சிலர் சாதி சமயமெல்லாம் கற்பனை எனவும் கலப்பு திருமணங்கள் மதம் மாறுதல் போன்றவை நடைபெறுகின்றன. ஆனால் அக உண்மை பெறாத சாதி ஒழிப்பு பலவாகிய சமுதாய சிக்கல்களை உருவாக்குகிறது. கேரள மாநிலத்தில்தான் கலப்பு மனம் அதிக அளவில் பெருகி வருகிறது. ஆன்ம நிலையிலிருந்து வெளிப்படாத எந்த ஒழுக்கமும் முடிவில் தீமையை பயப்பதாகவே உள்ளது. அவரவர் இருக்குமிடம் சூழ்நிலைகள் பழக்க வழக்கங்கள் மாறுபாடான தோற்றங்கள் எல்லாம் மாற்றமுடையாதவையாகும். அதற்கு மேலே மனிதன் வகுத்த
சாதி வேறுபாடு, சமய வேறுபாடுகள் எல்லாம் மக்கள் இனத்தை ஒன்றுபட்டு வாழச் செய்யவில்லை. உண்மையில் எல்லா மனிதர்களின் உள்ளும் உள்ளத்திலும் இருப்பது ஒன்றான கடவுளே. அகம் விளங்கும் ஆன்மாவே கடமாகும். அதற்கு உள்ளீடாக விளங்கும் மெய்ப்பொருள் ஒன்றேதான் என்ற உண்மையை வெளிப்படுத்தி கொண்டு வாழ்வதே மேலான ஒழுக்கமாகும். இவ்வுண்மையை வள்ளல் பெருமான், ஒன்றே சிவமதை ஒன்று சன்மார்க்கமும் ஒன்றே என்றீரெங்குவாரீர் நன்றே நின்றீரெங்குவாரீர் என்னும் வரிகளால் உணர்த்துகின்றார். மேலான சுத்த நிலையில் இருந்து வந்தது சன்மார்க்கமாகும். மதம் என்ற சொல்லே மதி என்பதிலிருந்து வெளிப்படுவதேயாகும். அறிவு தெளிவுறும் பொழுது மனம் சுத்த மனம் ஆகவும், அறிவு மயக்கமுறும்போது மனம் அசுத்த மனமாகவும் விளங்குகின்றது. சுத்த மனம் பூரண சந்திரன் போல விளங்குவது அருளும் ஒளியும் சேர்ந்தது. அருட்பெரும் ஜோதி எனத் திகழ்கிறது. இதில் ஜோதியாகிய தோற்றமும் அருளாகிய தன்மையும் சேர்ந்து விளங்குகின்றது. முழுமதியில் இருவித ஒளி மஞ்சள் நிறமும் வெண்மை நிறமும் கொண்டது. புறவானில் காணும் சந்திரன் களங்கமுடையது. முக்கால் பங்கு வெண்ணிறமும் கால் பங்கு பொன்னிறமும் கொண்டது. ஆன்மாகாசமாகிய அகம் விளங்கும் சந்திரன் எப்போதும் பூரணமாக விளங்குவது. மதியின் முக்கால் பங்கு நம் தேகம் உயிர் உணர்வு ஆக விளங்குகின்றது. இம்மூன்று நிலைக்கும் ஆன ஒழுக்கமே உண்மை ஒழுக்கமாகும். அருள் உணர்வு நிலையிலிருந்து வராத ஒழுக்கம் பயனில்லாதவையே. எனவே இதுவரை உலகில் தோன்றிய சாதி மதம் ஆசாரம் ஒழுக்க முறைகள் இவைகளால் பெற்ற முடிந்த பயன் எதுவும் இல்லை. தீதலதோர்தயவாலே அன்பறிவு வளர்க்கும் திருவாழ்வு பெறவிங்கே கொள்க தயா ஒழுக்கம் என்பது பாடலின் மூன்று நான்கு வரிகளாகும். தீமையில்லாதது தயவுடன் கூடிய ஒழுக்கமாகும். தயவுக்கு தடையானது எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும். அன்பும் அறிவும் வளர்க்கும் திருவாழ்வு பெற வேண்டும். அன்பு அறிவு இன்பமே சத்து சித்து ஆனந்தமாக திகழ்வது. திரு என்பது இறைவனின் இயல் உண்மையாக விளங்குகின்றது. இறைவனோ துவாதசாந்த வெளியில் ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டுள்ளார். அவரது வாழ்வை சார்ந்து வாழும் வாழ்வே திருவாழ்வு ஆகும். மனிதன் புறத்தே இருந்து முயற்சிகள் பல செய்து திருவாழ்வு அடைய முயன்றான். ஆனால் அத்திருவாழ்வு கிட்டவில்லை. தெருவாழ்வுதான் பெற்றான். நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்று இறைவனை வாழ்த்தினான். இறைவன் என்று வாழ்ந்து கொண்டுதான் உள்ளார். இவன் வாழவில்லை. இவனை தேகப்பற்று விடாப்பிடியாக பிடித்து கொண்டுள்ளது. தேகம் வேண்டும், தேகப்பற்று கூடாது. தேகத்தை கொண்டு கடவுள் உண்மையை உணர வேண்டும். கிடைக்கப்பெற்றுள்ள தத்துவ நிறைவு உள்ள இந்த மனித தேகம் உள்ளபோதே கடவுள் உண்மையை உணர வேண்டும். தயவு விசாரம் தயவு ஒழுக்கம் கொண்டு வாழ வேண்டும். இறையுண்மை தயவு ஒளிவண்ணமாக அகநிலையில் விளங்கிக் கொண்டுள்ளது. பிற உயிர்களை கொல்லாது பசி தவிர்த்து இயன்றவரை ஜீவர்கட்கு உதவி செய்தல் வேண்டும். எல்லோரும் அப்படி வாழ முற்பட்டு விட்டால் உலகுக்கு இன்ப வாழ்வு கிடைக்கப்பெறும். ஒருவன் துன்பப்படும் நேரத்தில் அவன் தன் சமயத்தை சார்ந்தவனா தன் இனத்தை சார்ந்தவனா என்று அறிந்து கொண்டு தான் உதவுகின்றான். மற்றவர்கள் துன்பப்பட்டால் அதை பற்றி கவலைப்படுவதே இல்லை. ஆதி இருந்திது காரும் அகமரியா
மூட ஆசார ஒழுக்கத்தால் அடைந்ததொன்றும் இல்லையே என்பது பாடலின் 5-6 வரிகளாகும். மூட ஆசாரம் என்பது அறியாமையினால் உண்டான ஒழுக்கம் ஆகும். மனிதன் புறத்திலே புலன் இன்ப வாழ்விலே சுகம் காண விழைகின்றான். பெரியோர் கூறும் வழிமுறைகளை ஏன் என்றறியாமல் கண்மூடி பின்பற்றியவர்கள் பயனற்று போயினர், குறையுடைய வாழ்வே பெற்றனர். எனவே அவர்கள் வாழ்ந்த வாழ்வெல்லாம் அகமறியாத வாழ்வாகும். அகம் ஆன்மாவே ஆகும். ஆன்மாவின் அகம் புறம் இரண்டும் அணுமயம் அண்ட நிறைவு என விளங்குகிறது. மனித தேகம் கடமாக விளங்குவது, இருப்பினும் இத்தேகம் அக ஒளியின் விரிவேயாகும். தேகம் என்ற சொல்லே தகிக்கும் தன்மையுடைய தேசு ஒளி என்பதிலிருந்து வந்ததாகும். தேகத்திற்கு உள்ளீடானது ஆன்மா. ஆன்ம உண்மை அழிவற்றது. மனிதன் தன்னை அழிவுறும் தேக வடிவனாக கண்டு இறைவனை வேறாக எண்ணினான். அகம் விளங்கும் ஆண்டவர் சத்சித் மயமான ஒரு ஆன்மாவைச் சூழ உருவாகும் தேகம் பிறப்பு தொட்டு சதா மாற்றமடைகின்றது. பின் இறப்பு உண்டாகும்போது தேகம் அழிவுறுகின்றது. ஆன்மா ஆன்மாவாகவே நிலைக்கின்றது. அன்று முன்னோர் கண்ட முடிவு ஆன்ம நிலையில் அடங்குவதாக உள்ளது. அந்த முடிவே சரி எனவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேகத்திற்கு உண்டாகும் சுகம் துக்கம் இன்பம் எதுவும் ஆன்மாவை பாதிப்பது இல்லை. அக ஆன்மநிலை எப்போதும் இன்பமயமானது. இவ்வாறு அகம் இன்பமயமானதாகவும் புறநிலை துன்பமயமானதாகவும் இருக்க காரணம் என்ன? புறத்தில் எல்லா அனுபவங்களையும் தேகநிலையிலிருந்து உயிர் உணர்வில் அனுபவிக்கின்றான். கடவுள் ஆன்மா தீண்டாத வெளியில் இருப்பதால் அனுபவிப்பதில்லை. அப்படியானால் எது அனுபவிக்கின்றது? உயிர் உணர்வுதான் அனுபவிக்கின்றது. உயிர் இல்லாத போது சுகதுக்க அனுபவம் எதுவும் இல்லை. பொறிப்புலன் இச்சையற்று திருவடிகளைப் பற்றி தயா வாழ்வதே இன்ப வாழ்வு ஆகும். பற்று வேண்டாம் என்றால் பற்ற விட்டு அகம் சார்ந்து ஒடுங்கி வாழ்வற்று போகக்கூடாது. அகம் விளங்குவது தயவின் கூறு ஆகும். தய என்பது கடவுள் நிலையும் நமது ஆன்ம நிலையும் சேர்ந்தது ஆகும். எதனாலும் பாதிக்கப்படாதது. உயிர் உணர்வு உடல் என விரிந்திளங்குவது ஆகும். தேகப்பற்று நீங்கி தயா ஒழுக்கம் மேற்கொண்டு வாழும்போது உண்மையை உணர இயலும். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் மனிதன் வாழும் முறையை பற்றி விரிவாக கூறியுள்ளார். தானம் தவம் கடின முயற்சி எதுவும் கடவுள் உண்மையை காட்டாது. தயா ஒழுக்கம் ஒன்றே சிறப்புடையது. ஏன் எனில் உயிர் உணர்வு நிலையிலிருந்து வெளிப்படுவதால் சிறப்புடையதாகும். ஜீவதயவு இல்லாத கல்வி பணம் வாழ்வு இவற்றால் பயன் இல்லை. தயவு ஒன்றினாலேயே கடவுள் தொடர்பு உண்டாகும். தய என்பதில் த அகண்ட வெளிநிறை கடவுள் உண்மையும் ய ஆன்ம உண்மையும் உயிர் உடல் எல்லாமாக திகழும் உண்மையையும் உணர்த்த வந்தது. ய யகர எழுத்தில் 3 செங்குத்து கோடுகள் அமைந்துள்ளன. முதல் கோடு த கடவுள் உண்மையையும் அடுத்துள்ளது நடுக்கோடு ய நாமாகவும் உள்ளோம். 3வது கோடு சற்று விலகி ஊவை அடுத்து உள்ளது. எனவே தயவு கடவுள் நிலையில் கூடியிருந்து உலகியல் அனுபவ வாழ்வை நடத்த உதவுகின்றது. ஆகையால் ஆதியிலிருந்து இதுவரை ஏற்பட்ட மூடமத கொள்கைகள் எல்லாம் மனித அறிவை மூடி வைத்தது. குடத்துள்ளிட்ட விளக்கென உண்மைகள் மறைக்கப்பட்டன. கடமாக தேகத்தின் உள்ளீடாக விளங்கும் ஆன்மா மூடத்தால் அறியாமையினால் மறைபட்டு கிடந்தது. மண்குடத்தில் உள்ள விளக்கின் ஒளி வெளியில் தெரியாது. குடம் பளிங்கு குடமாக இருந்தால் ஒளி வெளியில் தெரியும்.
தேகம் பளிங்குவாக மாற வேண்டுமானால் அவ்வாவிகளி மாசு எல்லாம் நீங்க வேண்டும். பல்பு சுத்தமாக இருந்தால் வெளிச்சம் தெரியும். பல்பு கருமையான தார் பூசப்பட்டு பிளாக் அவுட் செய்யப்பட்டிருந்தால் ஒளி எப்படி தெரியும்? இன்றைய மனிதனின் நிலை முழுமையாக பிளாக் அவுட் செய்யப்பட்ட நிலையில் உள்ளது. ஜோதியருள் ஜோதியகம் உதயமுற்றதின்று சூழ்ந்து கொண்டு வாழ்ந்திடுவோம். பொது ஒழுக்கம் இதுவே, சூழ்ந்து கொண்டு வாழ்ந்திடுவோம். பொது ஒழுக்கம் இதுவே, பொது ஒழுக்கம் இதுவே என்பது பாடலின் கடைசி வரிகளாகும். எங்கும் நிறை அருட்பெறும் ஜோதி கண்ணுக்கு தெரிவதில்லை. அருட்ஜோதியானது சூரியன், சந்திரன், விண்மீன், மின்சாரம் போன்ற ஒளி அல்ல. அருட்ஜோதியை கண்ணால் காண முடிவதில்லை, மன அறிவினால் இயல அறிவதில்லை. அது அருவமாகவும் ஆன்மாவுக்கு உள்ளாகவும் விளங்குவதாகும் என்றும் எக்காலத்தும் நித்தியமாக இருந்தும் நாம் உணர இயலவில்லை. நமது உயிர் உணர்வில் தீண்டப்படும் போதுதான் உண்மையை உணர இயலும். பக்குவக் குறைவினாலும் மாசுபடிந்த நிலையாலும் ஆதியிலிருந்து கடவுள் உண்மை நம்மோடு இருந்தும் உணராது இருக்கின்றோம். இதனை திருமூலர் வாக்கால் உணரலாம். ஆதியுமாயரனாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்தார்ந்திருந்தான். அருட்சோதியுமாய் சுருங்காததோர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே என்பது திருமந்திரம். இறைவனின் திருவடி உயிர் உணர்வில் தீண்டினால் அழிவு இல்லை. அருட்ஜோதி தலை முதல் கால் வரை எல்லா இடங்களிலும் நிரம்பி இருப்பினும் ஆன்ம அணுவகத்தேதான் வெளிப்பட்டு விளங்குகிறது. ஆன்ம ஒளி கோடி சூரிய பிரகாசம் கொண்டது. சத்விசாரத்தால் இணைந்து நினைந்து அகம் விளங்கும் ஒளியே நாம் என அறிதல் வேண்டும். ஜோதியருள் ஜோதியகம் உதயமுற்றது என்று சொல்லப்படுகின்றது. புறவானில் சூரிய ஜோதி உதிப்பதும் மறைவதுமாக நமக்கு தோன்றுகின்றது. உண்மையில் சூரியன் உதிப்பதுமில்லை, மறைவதுமில்லை. பூமி சுழல்வதால் உதிப்பதும் மறைவதுமாக தெரிகின்றது. அதுபோல தேகப்பற்று தவிர்த்து உள்வொளியை காணும்போது உண்மையை உணரலாம். புறம் விளங்கும் சூரியன் எஸ்ஓஎல் சோல் எனப்படும். அகம் விளங்கும் ஆன்மாவாகிய சூரியன் எஸ்ஓயுஎல் எனப்படும், சோல் எனப்படும். ஆன்ம ஜோதியாகிய சூரியன் தலைநடு பகர வடிவத்தலத்தை விளங்குவதால் பல் உடையதாக சொல்லப்படும். புறச்சூரியனுக்கு பல் இல்லை, ஏனெனில் தட்சன் யாகத்தில் சூரியனுக்கு பல் போனதாக வரலாறு சொல்லும். அகநிலையில் கண்ட உண்மை விளக்கங்கள் புறத்தே கற்பனையில் வடிக்கப்பட்டது. நாம் அக உண்மையை நினைந்து நினைந்து அதுவாகி வாழ வேண்டும். அப்படி வாழ்வதற்கு உயிர் உடல் தேவைப்படுகின்றது. மற்ற ஜீவராசிகளின் உயிருடல் தத்துவக்குறைவு உடையதாகும். அகநிலை வாழ்வே நித்திய இன்பம் தருவதாகும். தயவே கடவுள் உண்மையாகவும் நமது உண்மையாகவும் விளங்கினாலும் தயா ஒழுக்கம் ஒன்றே. அவரை சார்ந்து கொண்டு தயவு ஆற்றல் பெற்று வாழும்போதுதான் அழிவற்ற தேகம் கிடைக்கும். பெறுவோம். பொத்திய மலப்பிணி புழுக்குரம்பைதான் சித்திய சுத்த சன்மார்க்கச் சேர்ப்பினால் நித்தியமாகியே நிகழும் என்பது சத்தியஞ்சத்தியம் சகத்துளீர்களே. சத்தியம் சத்தியம் சகத்துளீர்களே என்பது வள்ளல் வாக்கு. அகண்ட வெளிமுற்றும் அருட்பெறும் ஜோதியாக விளங்கிய பரம்பொருள் நம்மில் தனிப்பெரும் தயவாக விளங்கிக் கொண்டுள்ளது. ஆதி முதலே கரு ஆக ஒன்றும் ஐந்துமாக விளங்கும் பரம்பொருள் உண்மை அனுபவப்படுவதற்கு உரு ஆக வெளிப்பட வேண்டியுள்ளது. இன்றைய பாடலின் எண் 78 ஆகும். தனிப்பெரும் தயவு உள்வழியாகவும் எட்டாக அருட்பெரும் ஜோதியாக புற உடலும் அமைந்து அருள் அனுபவ வாழ்வு வழங்க வந்துள்ளது.
அகமாகிய ஆன்மாவுக்குள் இருந்துதான் ஆண்டவர் சுத்ததயவால் உலகுயிர்களை எல்லாம் ஆண்டு வருகின்றார். அதாவது தயாநிலையில் பொருந்தி இருந்து கொண்டு ஆன்மாவைச் சூழ உகர ஐஞ்சக்தி செயலால் பக்குவப்படுத்தி வருகின்றார். இந்த உண்மையை உள்ளபடி அறிந்து அகநிலை நின்று தயா ஒழுக்கம் கொண்டு வாழாது, புலபோக புலநெறி ஒழுக்கங்களை கொண்டு எப்படி எப்படியோ வாழ்ந்தோம் மெய்யின்பம் பெறாது, அவத்தை பல துய்த்து மடிந்து போய்கொண்டே உள்ளான் மனிதன். இவனது கற்பனா ஆசார விதிமுறை எல்லாம் உண்மையான ஆசாரம், அதாவது ஆன்மக்கடவுளை சார்ந்த ஒன்று ஆக இல்லை. தயவு ஒழுக்கம்தான் மக்கள் இன முழுமைக்கும் உரிய ஆசாரமாக உள்ளதாம். இதுதான் இங்கு அகமார்க்க முறையாக எடுத்து கூறி எவரும் ஏற்க ஆவண செய்யப்படுகின்றது. தயவு ஆக ஆசாரம் அகமிருந்து திறக்கப்பெற்று அனகமாக உலகெங்கும் நிரம்பி நிலவும் தயவு. இத்துடன் பாடல் எண் 79க்கு உண்டான உரை விளக்கம் நிறைவு பெறுகிறது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, தயவு.